அக்காவும் மாமாவும் பாபுவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டை பார்த்த உடனே பாபுவால் சந்தோஷத்தை தாங்கவே முடியல. நம்ம இனிமே இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்க போறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். குழந்தைங்க ரெண்டு பேரும் வேதா நிக்கிலும் அவங்க மாமாவை பார்த்த உடனே சந்தோஷத்தில் ஓடி வந்தாங்க. வாங்க பசங்களா, வாங்க வாங்க. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? உங்க ரெண்டு பேரையும் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறீங்கல்ல? கதை தானே? தினமும் சொல்றேன் அப்படின்னு குழந்தைங்க கிட்ட நல்லா பேசலாம் பாபு. இங்க பாரு கணக்கு பிள்ளை, இது வரைக்கும் எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு லாபம், என்னென்ன கணக்கு, எல்லா கணக்கு வழக்கும் என்கிட்ட வரணும். இப்போ எவ்வளோ நல்லா இருக்கு, எத்தனை ஏக்கரா இருக்கு, அது எல்லாம் கரெக்டாக சொல்லு எனக்கு. சரிங்க தம்பி. என்ன தம்பியா? தம்பி தொம்பி இதெல்லாம் கிடையாது, ஒழுங்கா மரியாதையா சார்னு கூப்பிடு. சரிங்க சார். இங்க பாருங்க அம்மா, இவர் என்னோட மச்சான், இனிமே இங்க தான் இருக்க போறாரு. அவருக்கு என்ன வேணுமோ எல்லாமே பார்த்து பண்ணிக்க, சரியா? சரிங்க ஐயா. பாபு, இவங்க நம்ம வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை பாக்குறாங்க, அவங்க கிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க, சரியா? சரிங்க மாமா. தம்பி, உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் வேணும்னா கேக்குறேன். சரி பாபு, எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நீ பாத்துக்க. சரிங்க மாமா. ஏய் மங்கம்மா, நில்லு. பாபு தினமும் இருட்டினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வருவான். என்ன பாபு இவ்வளவு இருட்டிடுச்சு, இன்னும் கூட நீ வேலை பண்ணிட்டு இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி? உடம்பு சரியாம ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா, என்ன நம்பி நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. அந்த வேலையை நான் ஒழுங்கா பார்க்க வேணாமா? நான் அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வேணாலும் படுவேன், நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க மாமா. பக்கத்துல நின்னுட்டு இருந்த கணக்கு புள்ள இந்த மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டாரு. இவர் கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறீங்களா ஐயா? கிடையவே கிடையாது. அவன் நிலத்துல உட்காந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு பசங்க கூட கார்ட்ஸ் விளையாடிட்டு வரான். ஆனா உங்க முன்னாடி அவன் கஷ்டப்பட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பண்ணிட்டு வர மாதிரி நடிக்கிறான். இவன் சின்ன ஆளு கிடையாது. சரிங்க மாமா. ஒரு நாள் பாபு நிலத்தோட கணக்கெல்லாம் அவங்க மாமா கிட்ட கொடுத்துட்டு இருந்தான். அப்போ பக்கத்தில் உக்காந்துட்டு நிக்கிலும் வேதாவும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாபு அவங்க மாமா கிட்ட எல்லாமே தப்பு தப்பாக கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அசோக்கு அதெல்லாம் அவன் சொல்கிற கணக்கெல்லாம் தப்புன்னு அவருக்கு தெரியாது, ஏன்னா அவர் தான் படிக்கவே இல்லைல்ல. மாமா சொல்கிற தப்பு கணக்கை நிக்கில் பார்த்துக்கிட்டே இருப்பான். கணக்கை தப்புன்னு மட்டும் சொல்லாம நிக்கில் கிட்ட போய் எல்லா கணக்கையும் பார்ப்பான், பார்த்து சரியான கணக்கையும் சொல்லுவான். இதை பார்த்த பாபு ரொம்ப ஷாக் ஆயிடுவான். ஐயோ மன்னிச்சிடுங்க மாமா, அந்த கணக்கு புள்ளதான் எல்லாமே தப்பு தப்பா கணக்கு எழுதி வச்சிருக்காரு. நான் கொஞ்சம் நிலத்து வேலையில பிஸியா இருந்ததால அவர் பார்த்த கணக்கை திரும்பி நான் பார்க்கவே இல்லை மாமா. இன்னொரு வாட்டி அந்த மாதிரி தவறு எதுவும் நடக்காத பாத்துக்கிறேன் மாமா. ஐயோ என் மச்சான் ரொம்ப அறிவுள்ளவனா இருக்கானே, இருக்க மாட்டானோ பின்ன? இவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனே அவன் தானே. எங்க அக்கா மாமா ரொம்ப அப்பாவி, சொத்துக்கு யாரோ வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படியே ஏமாத்தி இந்த சொத்தெல்லாம் நம்ம பேர்ல எழுதி மாத்தி எழுதிக்கலான்னு கூட நினைச்சேன். ஆனா
இவன் ரொம்ப அறிவுள்ளவனா இருக்கானே, இவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியாது போல. இந்த வயசுலயே இவன் இப்படி இருக்கான், இவன் கண்டிப்பா கொஞ்சம் பெரியவன் ஆனானா நம்ம வாயில மண்ணுதான். இவனை இப்படியே வளர விடக்கூடாது, எப்படியாச்சு இவனை கொஞ்சம் மூளை இல்லாதவனா தான் வளர்க்கணும். இவனை எப்பவுமே நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும், அப்பதான் நம்ம சொத்துக்கு யாரோ இடையூறு வர மாட்டாங்க. இதுக்கு நல்ல ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு நல்ல ஐடியாக்காக யோசிச்சுட்டு இருந்தான் பாபு. நம்ம ஒரு பிளான் போட்டு இங்க வந்தோம், ஆனா இங்க வேற மாதிரி நடக்குதே. இந்த நிக்கிலுக்கு ரொம்ப மூளை ஜாஸ்தியா இருக்கு. அவன் டவுன்ல இருக்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறான், அதுக்குதான் அவனுக்கு அவ்வளோ மூளை. அவனை அந்த ஸ்கூல்ல கட் பண்ணிட்டு நம்ம ஊர் உள்ளே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டோன்னா அவனுக்கு அதிகம் படிப்பு இருக்காது, மூளையும் இருக்காது. அந்த குட்டி பொண்ணு வேதாவை பத்தி ஒன்றும் யோசிக்க தேவையில்ல, அவ பெருசாகி படிச்சும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவன் வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, அதனால அவ ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டான் நமக்கு. இவன் தான் பிரச்சனை, அதனால என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நிக்கில் மேலே தான் வைக்கணும். நான் இதை பற்றி நாளைக்கு அக்கா மாமா கிட்டே பேசி பசங்களை ஸ்கூலில் முதல்ல மாற்றணும். மறுநாள் காலையில் பாபு அவங்க அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் பேச ஆரம்பித்தான். அக்கா மாமா, நம்ம நிக்கிலை பட்டணத்தில் இருக்க ஸ்கூலை நிறுத்திட்டு நம்ம வில்லேஜில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுடலாம். என்னடா தம்பி இப்படி சொல்கிற, அந்த ஸ்கூலில் நல்லதானே சொல்லித்தராங்க, அதுவும் இல்லாம அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்டா? ஆமா மச்சான், நாங்க ரெண்டு பேரும் தான் படிக்கல, என் பிள்ளைங்க ரெண்டு பேராச்சு நல்லா படிக்கணும், அதுக்கு தான் பட்டணத்துல படிக்க வைக்கிறோம். ஐயோ மாமா, இப்போ நான் மட்டும் என்ன சொல்றேன், குழந்தைங்களை ஸ்கூல்ல நிறுத்த சொல்றேன். நான் பட்டணத்துல இருக்க ஸ்கூல்ல வேணா நம்ம ஊர்ல ஒரு ஸ்கூல்ல சேர்க்கலாம் தான் சொல்றேன். ஏன்னா இப்ப காலமே சரியில்லை மாமா. ஏன்னா பட்டணத்தில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பெருசாக கெட்டு தான் போகிறாங்க, கெட்ட பழக்கத்தை எல்லாம் கற்றுக்குறாங்க. ஏன் அப்பா அம்மா பேச்சை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் அந்த பட்டணத்தில் குரு தெய்வம் அம்மா அப்பா எதுவுமே கிடையாது, யாருக்குமே மரியாதை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அங்கே படிக்கிற பசங்கள்லாம். நம்ம பிள்ளைங்க அப்படியெல்லாம் ஆகக்கூடாது, அதுக்கு தான் நம்ம ஊர்லேயே ஸ்கூல் சேர்க்கலாங்கிறேன். அதே நம்ம நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூலில் சேர்த்தோம்னாக்கா பசங்களோட நல்லது கெட்டது அவங்க எப்படி படிக்கிறாங்க இன்னும் எதுன்னு நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். பசங்களுக்கு படிப்பு மட்டும் போதாது மாமா, நல்ல குணமும் தேவை. ஆமா மச்சான், நீ சொல்றது கூட நிஜம்தான், நான் இதை பத்தி யோசிச்சதே இல்லை. ஆமாடா தம்பி, நீ கரெக்டா தான் யோசிச்சிருக்க, நீ என்ன சொல்றியோ அதே மாதிரியே பண்ணிடலாம். இனிமேலே பசங்களோட படிப்பை கூட நீயே பார்த்துக்க பாபு, உனக்கு எல்லா விஷயமும் கரெக்டா தெரியும். உங்க அக்காக்கும் எனக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்றும் தெரியாது. இத்தனை நாளா இந்த மாதிரி விஷயத்த சொல்றதுக்கு எங்களுக்கு யாருமே இல்லடா தம்பி. ஏங்க உங்களுக்கு தெரியுமா, என் தம்பி 10th வரைக்கும் படிச்சிருக்கான். அவன் எல்லாமே நல்லா யோசித்து யோசித்து பண்ணுவான். இனிமே நம்மள பசங்களை பத்தின விஷயத்த என் தம்பிக்கிட்டயே விட்டுடலாம், அவனே எல்லாத்தையும் கரெக்டா பார்த்துப்பான். ஆமா தானடா தம்பி? இதெல்லாம் நீ என்கிட்ட தனியா சொல்லணுமாக்கா, அது என்னோட கடமை. இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிக்கில் வேதாவை பட்டணத்துல இருக்க இங்கிலீஷ் மீடியத்தை நிறுத்திட்டு உள்ளேயே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் சேர்த்து விட்டுட்டான்.